பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டும் இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே தொடர்ந்து இந்த நாட்களிலே தேவ வார்த்தையை கேட்பது அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய சகல பிரயாசங்களுக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பது நிச்சயம் நேரத்திலும் கூட தெய்வம் நம்மோடு கூட பேசும்படியாக யாவரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ தெய்வனுடைய வார்த்தையை கேட்கும்படி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கத்தர் பேசுங்க அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை ஆலோசனையை கத்தர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பான தெய்வ பிள்ளைகளே எந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெய்வன் தந்திருக்கிற வார்த்தை லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டாள் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வாசித்த தெய்வ பகுதியில் தெய்வனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் அதிகமாக எல்லா மக்களோடு கூட எல்லாரையும் அவர் நேசித்தார் ஏழை எளிய மக்களை அதிகமாக நேசித்தார் அதிலும் லாசரு மார்த்தாள் மரியாள் என்கிற அந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார் காரணம் அந்த குடும்பத்தார் தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சி உள்ளவர்கள் அவரிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துகிறவர்கள் அது மாத்திரமல்ல தேவன் அவர்களை அதிகமாக நேசித்தார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் மார்த்தாள் என்கிற சகோதரியை குறித்து லாசர்வின் சகோதரியை குறித்து அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிற ஒரு காரியம் அவள் பலவிதமான வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள் தன் வேலையில் மிக கவனமாயிருந்தாள் ஜெபத்தை விட தேவ சமூகத்தில் இருக்கிறதை விட என்று சொல்லி நாம் இதுவரைக்கும் தியானித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த இடத்துல நல்ல விஷயங்களை தெய்வன் வைத்திருக்கிறார் என்ன காரியத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கு தெய்வனுடைய வார்த்தையாக நாம் தியானிக்க போகிறோம் பணிவிடை செய்யுங்கள் என்பதுதான் இன்றைக்கு தெய்வனுடைய வார்த்தை பணிவிடை இந்த மார்த்தாலிடத்தில் காணப்படுகிற ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் பணிவிடை செய்கிற ஒரு ஊழியம் தன் சொந்த குடும்பத்தில் தன் குடும்பத்தோடு கூட இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் தேவனுடைய வசனங்களை சொல்லவும் அவர்களோடு பேசவும் அவர்களை அன்பாய் விசாரிக்கவும் வந்திருக்கிறார் வந்த சமயத்தில் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டது மார்த்தாள் மரியாள் அதிகமாய் வசனத்தை நேசிக்கிறவள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவள் அவர் பாதத்தை விட்டு நீங்காதவள் நல்ல ஒரு அருமையான ஒரு குணம் அருமையான ஒரு நல்ல பங்கு அது மாத்திரமல்ல மார்த்தாள் முதலாவது ஓடி இயேசு வாசலில் வரும்பொழுதே அவரை ஏற்றுக்கொண்டாள் உள்ள வாங்க ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க கூட இருங்க உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் என்று சொல்லி மரியாள் வந்த நேரத்தில் ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அந்த வசனத்தில் சந்தோஷப்பட்டு ஆண்டோடைய வசனத்துக்கு இன்னும் தெரிய வேண்டிய ரகசியங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவிக்குரிய அனுபவத்தில் இருந்தார் ஆனால் மார்த்தாள் இயேசுவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை ஊழியத்தில் மிக கருத்தாக இருந்தார் இன்றைக்கு நாம் பார்க்கிற அதிகமான குடும்பங்கள் நடுவில் பார்க்கிற ஒரு காரியம் பணிவிடை அவசியமாயிருக்கிறது ஒரு பக்கம் நம் ஜபம் முதலாவது அவசியம் ஜபம் அதே வேளையில் ரெண்டாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் பணிவிடை வேலை இந்த பணிவிடை காரியத்தில் தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் நடுவில் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பங்கள் நடுவில் கூட நிறைய நேரங்களில் வருகிற பிரச்சனைக்கு காரணம் இந்த பணிவிடை செய்ய வேண்டியதில் தவறு செய்யும் போது அதை விட்டுவிடும் போது அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போகும்போது அநேக பிரச்சனைகளை பார்க்கிறோம் இந்த இடத்துல அந்த விஷயத்தில் மிக கருத்துள்ளவுளாக காணப்பட்டாள் அருமையான தேவப்பிள்ளைகளே கத்துடைய வேதத்தை நாம் இன்னும் கொள்வோம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனம் இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் பாருங்க இந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற இந்த அன்பான குடும்பத்தில் ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது என்ன என்று சொன்னால் வியாதியா வியாதியாயிருந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிமித்தம் அவர் செய்ய வேண்டிய ஊழியம் தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்காததினால் அவரால் அந்த வேளையில் லாசரு பலவீனமாக இருக்கும்போது வர முடியவில்லை ஆனால் சில நாட்கள் கழித்து வந்தார் அதற்குள்ளால் லாசர் மறித்து அடக்கம் அனுப்பட்டு விட்டார் இந்த நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன உடனே மார்த்தாளிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் எதிர்கொண்டு ஓடினாள் ஆண்டவரை சந்திக்கிறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவரை விசாரிப்பதில் இயேசு கிறிஸ்து வந்திருக்க தனக்கு துக்கம் இருக்கிறது தன் குடும்பத்தில் இழப்பு இருக்கிறது தன் குடும்பத்தில் கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே எதிர்கொண்டு ஓடினாள் உற்சாகத்தோடு கூட தன் துக்கத்தின் நடுவிலும் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற எதிர்கொண்டு ஓடுகிற ஒரு நல்ல குணாதிசயத்தை பார்க்கிறோம் என அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு அநேக மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் உடனே சோர்ந்து போயிடுவாங்க உடனே ஆண்டவரனை கைவிட்டு விட்டார் ஆண்டவரனை மறந்துட்டார் அப்படிலாம் ஆண்டவர் எங்களை நேசிச்சிருந்தா எங்க வீட்டில் எதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏன் வந்தது என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான் அநேகர் ஆனால் இந்த மார்த்தால் இடத்துல காண்டுகிற ஒரு நல்ல விஷயம் தன் துக்கத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு ஓடினாள் இயேசுவை பார்க்க ஆசையாய் ஓடுகிறாள் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆமேன் உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை பார்க்கும்படி வந்திருக்கிறார் மரியாளை மார்த்தாளை போல துக்கத்தின் நடுவில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களை சந்திக்கவே இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆகவே நீங்கள் எதிர்கொண்டு எதிர்பார்ப்போடு கூட தேவன் வருவார் என்று சொன்னால் அவர் சும்மா வரவே மாட்டார் காரணமில்லாமல் வரமாட்டார் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த விசுவாசத்தோடு எதிர்கொண்டு ஓடின மார்த்தாளை போல எதிர்கொண்டு ஓடுங்கள் தேவன் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் பாருங்க மூன்றாவது நாம் பார்க்கிறோம் யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிவிடை செய்தாள் லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் இங்கே பார்க்கிறோம் மார்த்தால் தன் துக்கத்தின் நடுவிலும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனபடினால் அவள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றிவிட்டார் அவருடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுத்து விட்டார் எந்த இடத்துல எதிர்கொண்டு இயேசுவை நோக்கி ஓடினாளோ அதே இடத்துல மறித்து போன லாசருவை இயேசு உயிரோடு கூட எழுப்பி மார்த்தாள் மரியாள் இடத்துல கொடுத்து சந்தோஷப்படுத்தினார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பாடுகள் கண்ணீர் கவலைகள் வேதனைகள் மத்தியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா ஆன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் மார்த்தாளுடைய ஆமின் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றின தேவன் நிச்சயமாய் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார் ஆனால் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியர் செய்துட்டு அவங்க வீட்டுக்கு ராத்திரி வந்திருக்கிறார் இந்த ராத்திரி வேளையில இந்த ராத்திரி வந்திருக்கிறாரா ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாமே ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையானால் நாம் சொல்லுவோம் ஒரு ஃபோன் பண்ணிட்டாவது வரக்கூடாதா என்று சொல்லி கேட்போம் ஏனென்று சொன்னால் வருகிறீங்க வருகிறது தெரியுமானால் நாங்கள் அதற்குரிய ஆயத்தங்களை செய்திருப்போமே இப்பொழுது உங்களுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி பல நேரங்களிலே முகம் சொலிப்பதை இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த மார்த்தால் இடத்துல பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்த பகல் முழுசும் வேலை செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்த உடனே முகமலர்ச்சியோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்கு ராவிருந்து செய்து அவருக்கு நல்ல ஆகாரத்தை செய்து கொடுத்தார்கள் பாருங்க இப்போது பார்க்கும் பொழுது எழுந்து போன லாசுவும் அவரோ அவர்களோடு கூட விருந்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே துக்கத்தின் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு ஓடுகிறீர்களா இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவடை செய்கிறீர்களா நிச்சயமாக லாசுருவை எழுப்பி மார்த்தாளுடைய கரத்தில் ஏதோ ஒன் சகோதரன் என்று கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றின இயேசு உங்கள் துக்கத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே பணிவிடை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க வீட்டில் பெற்றோருக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அல்லது வயசான பெரியவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிவிடையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த சிறியரில் ஒருவருக்கு பெலவினருக்கு அல்லது பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு இன்னொருவருடைய உதவியை தேடுகிற ஒரு நிலையில் இருக்கிற ஒருவருக்கு நாம் செய்கிற உதவி அது கத்தருக்கு செய்கிற ஒரு உதவி நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் பணிவிடை செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இரண்டாவது காரியத்தில் நாம் பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் பனிரெண்டு ஏற்போட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான் அவன் பனிரெண்டாம் ஏரை ஓட்டி கொழுந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் அன்பு தெய்வ பிள்ளைகளே தேவன் எலியாவை பார்த்து சொல்கிறார் எலியா உன்னுடைய ஓட்டம் நிறைவு பெறுகிற காலம் வந்துவிட்டது எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு உன் சால்வை எடுத்து அவன் மேல் போடு என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த காரியத்தை சொன்ன உடனே எலியா புறப்பட்டு போகிறார் எலிசா நல்ல கடின உழைப்பாளியா இருந்தார் எலிசாவிடத்துல பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு சொன்னா தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்த ஒரு எலிசா தன் தகப்பனுக்கு பணிவிடை செய்த ஒரு எலிசா த எனக்கு பனிரெண்டு ஏற்பாடு இருக்குது இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது நான் எதுக்கு வேலை செய்யணும் எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது நான் வீட்டில் உட்காந்து நல்ல அந்த சந்தோஷமாக நான் அனுபவித்து கொண்டு என் விருப்பம் போல் நான் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி இருக்கவில்லை தன் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் உழுது கொண்டிருக்கிற ஏறுமாட்டை தானும் ஒரு ஏர்மாட்டை வைத்து உழவு செய்து கொண்டார் பாருங்க ஒரு பணிவிடையின் இருதயம் ஒரு பணிவிடை செய்கிற தகப்பனுக்கு பணிவிடை செய்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தீமூத்தை குறித்தவன் தகப்பனுக்கு பிள்ளை ஊழிய செய்வது போல செய்கிறவன் எலிசா உழைத்துக் கொண்டிருக்கிறான் இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவே என்னையும் ஒரு எலியாவை போல பயன்படுத்தும் என்னையும் ஒரு எலிசாவை போல பயன்படுத்தும் இரட்டிப்பான வரங்களை தாரும் அபிஷேகத்தை தாரும் நல்லது நிச்சயமாக நீங்க அந்த ஜெபத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஆனால் எலிசாவை நாம் உற்று கவனிக்கும் போது அவன் கடினமாய் உழைக்கிறவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்தான் தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை எதையுமே அவன் பெருசுப்படுத்தி கொள்ளலை கொள்ளல இதெல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு வேலை செய்யணும் நான் எதுக்கு போய் அந்த தண்ணிக்குள்ளே நிக்க வேண்டும் நான் எதுக்கு அந்த சகுதிக்குள்ளே போய் நின்று வேலை செய்யணும் நினைக்கவே இல்லை பணிவிடை செய்தான் எலிசா வந்து அவன் மேல் சால்வே போட்டு அவனை தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணினார் ஆலை லூயா கத்தருடைய பிள்ளைகளே நீங்க உங்களுடைய வீட்டில் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற திருச்சபைக்கு உங்கள் போதகருக்கு நீங்கள் நல்ல ஒரு பணிவிடை செய்கிற ஒரு உத்தமமான ஒரு எலிசாவாக இருப்பீர்கள் அபிஷேகத்தை வைத்து பயன்படுத்துவார் தேவன் வல்லமையோடு பயன்படுத்தப்படுவதற்கு அபிஷேகம் அல்லது வரங்கள் ஒன்பது வரங்கள் மாத்திரம் முக்கியம் அல்ல பணிவிடையின் இருதயம் தேவை பணிவிடை கர்த்தருக்காக எதையும் செய்கிற ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் மேலும் வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் எலிசாவை தன் ஸ்தானத்தில் தீர்க்கதர்சியாக அபிஷேகம் பண்ணினான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அந்த உண்மையுள்ள பணிவிடை செய்கிற ஒரு எலிசாவை தன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணினான் நம்ம வீட்டுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற சபையில் எவ்வளவு உண்மையோடு பணிவிடை செய்கிறோமோ அதை பார்த்து தான் தேவன் வரங்களையும் கிருபைகளையும் வல்லமையும் கொடுத்து பயன்படுத்துவார் பல மணி நேரம் நாம் ஜெபிப்பது நல்லது அதே இருதயம் பணிவிடை செய்வதிலும் இருக்க வேண்டும் அப்போது தேவனுடைய கிருபை வரங்கள் தாராளமாய் செயல்படும் கர்த்தர் எலிசாவை போல உங்களையும் பயன்படுத்துவா பாருங்க இந்த எலிசாவை குறித்து வேதம் என்ன பெயர் கொடுக்கிறது என்று சொல்லி பார்ப்போமா ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா இங்கே இருக்கிறான் என்றார்கள் யோசபாத் ராஜாவின் நாட்களில் தீர்க்கதர்சிகள் எலியா கூட நிறைய தீர்க்கதர்சிகள் இருந்தாங்க குடியிருக்கிறதுக்கு கூட இடம் பத்தாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு நிறைய தீர்க்கதர்சிகள் ஆனால் அன்னைக்கு அந்த தீர்க்கதர்சிகள்லாம் இல்லை ஒருவரும் இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு தீர்க்கதர்சி இப்போ யோசை பார்த்து கேட்கிறார் ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லையா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய பணிவிடைக்காரர் சொல்லுகிறார்கள் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் யார் தெரியுமா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா எவ்வளவு அருமையான பெயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியம் அல்லது உயர்வு அல்லது உயர்ந்த ஸ்தானம் அல்லது ஒரு நல்ல போஸ்டிங் அல்லது ஒரு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஏதோ அப்படி உட்கார்ந்த இடத்துல வந்துவிடும் நினைக்கிறாங்க இல்லை வீட்டுக்குள்ளே உண்மையா இருக்கணும் சபைக்குள்ளே உண்மையா இருக்கணும் மூத்த ஊழியருக்கு உண்மையா இருக்கும்போது தெய்வன் எல்லா கணத்தையும் கொடுக்குறவராக இருக்கிறார் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமரனை எலிசா ஆனால் எலியா செய்ததை பார்க்கிலும் ரெண்டும் மடங்கு வல்லமையோடு கத்தருக்கு ஒழிய செய்தா அலை லூயா ரட்டிப்பான வல்லமையோடு ரட்டிப்பான வரங்களோடு நான் இந்த தெய்வ இந்த வேத பகுதியை வாசித்து போது பார்த்தேன் எலிசா உயிரோடு கூட இருக்கும்போது பதிமூன்று அற்புதங்கள் நடந்துச்சு மிகப்பெரிய அற்புதங்கள் ஆனால் எலிசா மறித்து அவன் ஒரு வியாதிப்பட்டு மறித்து போனான் அவனை கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி விட்டாங்க திடீர் சொல்லி தேவ ஜனத்துக்கு விரோதமாக எதிரி தேசத்திலிருந்து ராணுவம் புறப்பட்டு வருகிறது இந்த இராணுவத்தை கண்டபொழுது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் மறித்து போன ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகிறார்கள் கொண்டு போகிற வழியிலே திடீரென்று சொல்லி அந்த எதிரிகள் புறப்பட்டு வந்ததினால் அந்த சரீரத்தை செத்த சரீரத்தை எலிசாவின் கல்லறைக்குள் கொண்டு போட்டு விட்டார்கள் போட்டுச்ச அவங்க வேகமா ஓடிச்சாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு காரியத்தை தேவன் செய்தார் எலிசாவின் எலும்புகளுக்குள்ள தேவ அபிஷேகம் நரம்பி இருந்தபடியா பணிவிடை செய்து 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 கர்த்தருக்கு உண்மையா இருந்து தன் மேல் அதிகாரிகளுக்கு தன் ஊழியருக்கு தன் தலைவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு மறிக்கும் மறிக்கும்போது மறித்த பிறகு கூட அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் குறையலை வல்லமையும் வரமும் குறையலை அருமையான தேவப்பிள்ளைகளை தூக்கி போட்ட அந்த மனுஷன் எலியாவின் எலிசாவின் எலும்பு மேலே அவன் விழுந்துட்டான் விழுந்த உடனே அவன் எலும்புக்குழந்து ஒரு உயிர் பிக்கிற வல்லமை புறப்பட்டு செத்து போன அந்த சரீரத்துக்குள்ளே பாய்ந்து சென்று உயிரோடு கூட எழும்பி அவன் புறப்பட்டு ஊருக்குள்ளே வந்துட்டான் என் அருமையான பிள்ளைகளே நீங்கள் நினைக்கலாம் நான் இவ்வளோ பணிவிடை செய்கிறேனே இவ்வளோ பிரயாசப்படுகிறனே கர்த்தர் எனக்கு ஒரு காரியமும் செய்யவில்லையே எனக்கு சொன்ன வார்த்தைகளெல்லாம் இன்னும் நிறைவேறலையே எப்பொழுது நடக்கும் எப்பொழுது என் வாழ்க்கையில் செய்வா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா ஒருவேளை ஒளியக்கார் மூலமாக பேச மாட்டாரா அல்லது ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா யாராவது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா கர்த்தர் இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போராட்டங்கள் இருக்கிறது அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு சோர்ந்து இருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு எலிசாவுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போச்சா எலிசாவுடைய வாஞ்ச ஆவியின் வரங்கள் ரெண்டு மடங்கு வேணும் ஆனால் பணிவிடை ரெண்டு மடங்கு நான் செய்கிறேன் எந்த அளவுக்கு வரங்களை விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு தாழ்மை அன்பு பணிவிடை அதில் உண்மையாக இருக்கும்போது கர்த்த நிறைவாய் கொடுப்பா இந்த தேவ வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய இளம் வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஊழியத்திற்கு வர வேண்டும் ஊழியம் செய்யணுங்கிற ஒரு பாரத்தை தேவன் எனக்குள்ளே வைத்தார் காரணம் என்னுடைய தாய் என்னை பொருத்தனை செய்து மூன்று வயதில் மரணத்துக்கு நேராய் போய்க் கொண்டிருக்கும் பொழுது என் தாய் என்னை பொருத்தனை செய்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் இந்த பிள்ளை உயிரோடு தருவீர் என்று சொன்னால் உமக்கு கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஜீவனை கொடுத்தார் நாட்கள் போக ஆரம்பித்தது ஆனால் குறிப்பிட்ட என்னுடைய இளம் வாலிப பருவ பருவத்தில் தேவனோடு பேச ஆரம்பித்தார் என்னை சந்தித்தார் நான் ஏசுவை ஏற்றுக்கொண்டேன் அது மாத்திரம் அல்ல தெய்வ பிள்ளைகளை ஊழியத்திற்கு என்னை அழைத்தார் நான் சொன்னேன் ஆண்டுவரே என்னை விட எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களை பயன்படுத்தும் நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்னால் முடிஞ்சதை நான் ஊழியத்திற்கு கொடுக்கிறேன்னு சொன்னேன் கர்த்தர் சொன்னார் நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னார் உடனே ஆண்டு சொன்னேன் எனக்கு எங்கே போவது எப்படி ஊழியம் செய்வது ஒன்றும் தெரியாது ஆண்டு சொன்னார் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளே பதினைந்து ஆண்டுகள் தேவன் என்னை மே ஊழியர்களிடத்துல என்னை கற்றுக்கொள்ளும்படி பணிவடை செய்யும்படி வைத்திருந்தார் எனக்கு பிறகு அநேகர் ஊழியத்திற்கு வந்தார்கள் சில மாதங்கள் இருந்தாங்க சில வாரங்கள் இருந்தாங்க சில வருஷங்கள் இருந்தாங்க போயிட்டாங்க ஆனால் என்னை பதினைந்து வருஷம் ஆண்டவர் வச்சிருந்தார் எனக்கு ஒரு கேள்வி ஆண்டவரே இனி நாம் போய் நீர் கொடுத்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற போகிறேன் ஆண்டவர் சொன்னார் நீ அடங்கியிருந்து பணிவிடை செய் நான் உனக்கு பிரதிபலன் கொடுப்பேன் நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார் ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தேன் இன்று வரைக்கும் கர்த்தர் ஊழியர் பாதையிலே என் குடும்பத்திலே எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கால தாமதத்தை குறித்து கவலையே படாதீங்க உண்மையாக பணிவிடை செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்கு செய்தாலும் சரி உங்கள் திருச்சபைக்கு செய்தாலும் சரி தேவனுக்கு செய்தாலும் சரி அதை உண்மையாய் அந்த பணிவிடையை செய்யும் பொழுது உதவிக்காருடைய ஊழியத்தை விரும்புகிறவர்கள் அதிக கனத்துக்குரியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இதோ உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரை மார்த்தாள் உம்முடைய சமூகத்தில் உமை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாளப்பா வீட்டிற்கு நீர் வரும் பொழுது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாள் லாசருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்போது லாசருடைய மரணத்தின் நிமித்தம் உண்டான துக்கத்தை நீர் பகிர்ந்து கொள்ளும்படி வந்த பொழுது மார்த்தாள் எதிர்கொண்டு ஓடி வந்தாள் களைத்து வருகிற இரவு நேரத்துல உமக்கு பணிவிடை செய்து ஆகாரம் கொடுத்தாளப்பா ஆமாண்டவரே ஆகவே அந்த குடும்பத்துல இழந்த லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தேன் இதோ இந்த இடத்துல யாரு தெய்வ வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில இந்த தெய்வ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக மார்த்தாளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தவர் பணிவிடை செய்தவளுக்கு அவளுடைய சகோதரனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்து அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் இன்றைக்கும் அண்டவரே உண்மையாய் குடும்பத்துல வேலை செய்கிற இடத்துல அண்டவரே ஸ்தோத்திரம் மேல் அதிகாரிகளுக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கிறவங்க பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் அவர்கள் என் உள்ளத்துல விரும்பி அண்டவரை வாஞ்சித்து ஜபிக்கிற காரியத்தை கத்துறவளுக்கு வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே எலிசாவை போல ரெட்டிப்பான வல்லமை வேண்டும் வரங்கள் வேண்டும் என்று செவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் எலிசாவுக்குள் இருந்த அந்த பணிவிட இருதயத்தை கத்தர் வைப்பீராக பணிவிட இருதயம் தன் தகப்பனுக்கு பணிவிடை செய்தான் தன் மேல் இருக்கிற ஊழியருக்கு பணிவிடை செய்தான் கர்த்தரவனை ரெட்டிப்பான வரங்களோடு பயன்படுத்தி நிறப்பா இதோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அண்ட தோத்திரம் ஸ்தோத்திரம் யாரா இருந்தாலும் ஆமாம் ஆண்டவரை அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்த செய்வீராக தேவனுடைய கிருவை வரங்கள் ரட்டிப்பாய் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படி பணிவிடையின் இருதயத்தை கொடுங்க தாழ்மையின் இருதயத்தை கொடுங்க கர்த்தருக்கு நல்மனதோடு கூட செய்யக்கூடிய பக்குவத்தை கொடுங்க கத்தருளை ஆசீர்வதிங்கப்பா இதோ உடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை பல வருஷங்கள் பொறுமையோடு பணிவிடை செய்ய வைத்தீர் ஏற்ற காலத்தில் உம்முடைய கரத்தில் எடுத்து தேவன் உயர்த்து நீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதே அற்புதத்தை செய்வீராக தன் குடும்பத்திற்காக தன் வேலைக்காக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தன் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் வளரும்படியாக விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிங்க பணிவிடை செய்து மேன்மையான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருவை செய்வீராக ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை நீங்கள் கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களிடத்திலேருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறோம் நல்ல சாட்சிகளை எதிர்பார்க்கிறோம் தேவன் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்துவிட்டார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமை Google Lithium TV.